பத்மசேஷாதிரி குழந்தைகளுக்கு நிகழ்ந்த மாதிரி ஒரு அப்யூஸ் நாளைக்கு நம்ம குழந்தைகளுக்கு நிகழ்ந்தால் நம்ம என்ன பண்ணணும்? இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஒரு பேரண்டாக இருக்கலாம், உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை இருக்கலாம், ஏன் வீடியோ பார்க்குற நீங்களே ஒரு குழந்தையாக இருக்கலாம். உங்களுக்கு வரக்கூடிய அச்சுறுத்தலுக்கு அகெயின்ஸ்டாக நடவடிக்கை எடுப்பதற்காக தான் சட்டமும் காவல்துறையும் அரசாங்கமும் பல்வேறு திட்டங்களை இந்த நாட்டில் வச்சுருக்கிறாங்க. ஒன்று ஒன்றா நான் சொல்கிறேன். முதல் விஷயம், உங்களுக்கு யார் மூலமாக எங்கே எந்த அப்யூஸ் வந்தாலும் நீங்கள் யோசிக்காமல் கால் செய்ய வேண்டிய நம்பர் 1098. டோல் ஃப்ரீ நம்பரான இந்த 1098க்கு ஃபோன் பண்ணி நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணால் உங்களுடைய கம்ப்ளைண்ட் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட குற்றவாளியின் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பாங்க, அந்த அப்யூஸ்லேருந்து உங்களை காப்பாற்றுவாங்க. ஒரே ஒரு கேஸ் ஸ்டடி சொல்கிறேன். 2018 மட்டும் தென் தமிழ்நாட்டில் 18 வயசு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, சிறுமிகளுக்கு நடைபெற்ற 2500க்கும் அதிகமான குழந்தை திருமணங்களை 1098க்கு வந்த கால்ஸின் அடிப்படையில் தான் தடுத்து நிறுத்தினாங்க. ஒரு குவாரி அங்கே ரொம்ப மோசமான சூழ்நிலையில் ஒரு நாளைக்கு ஒருவேளை சாப்பாடு மட்டும் போட்டு உறிஞ்சி எடுத்து கொத்தடிமைகளாக 4 சிறுமிகளை வச்சு வேலை செஞ்சு வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. 1098க்கு வந்த காலின் அடிப்படையில் அந்த 4 கொத்தடிமைகளாக இருந்த சிறுமிகளும் மீட்கப்பட்டு இன்னைக்கு நல்ல இடத்துல இருக்கிறாங்க. இந்த சிக்னல்லாம் குழந்தைங்க பிச்சை எடுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? உண்மையிலேயே அவங்க கூட இருக்கவங்க அவங்களுடைய உண்மையான அப்பா அம்மா கிடையாது. இது ஒரு பெரிய மாஃபியா. குழந்தைகளுடைய பாகங்களை எல்லாம் சிதைச்சு அவங்கள பிச்செடுக்க வச்சு அந்த பணத்தை உறிஞ்சக்கூடிய அட்டை பூச்சிகள் இருந்த மாஃபியாவை 1098க்கு வந்த காலின் அடிப்படையில் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய மாஃபியாவை, அதில் சம்மந்தப்பட்ட ரவுடிஸை எல்லாம் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, குழந்தைகளை மீட்டிருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு எப்போ வேணாலும் நீங்கள் 1098க்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணலாம். இந்த பத்மசேஷாதிரி போன்ற பிரிவிலேஜ் பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாத்தியாரை கைது பண்ணி விசாரித்தா 5 வருஷமாகவே அவர் இது செய்ததும் அதற்கு ஆதாரமாக இருந்த வாட்ஸ்அப் சாட்டையெல்லாம் டெலீட் பண்ணதும் போலீஸ் விசாரணையில் வெளில வந்ததாக மீடியா ரிப்போர்ட் சொல்லுது. ஆனால் அந்த வாத்தியாருக்கு தெரியல பாவம், நீங்கள் எவ்வளோ பெரிய டெலிஷன் பண்ணாலும் அதையெல்லாம் மறுபடியும் தோண்டி எடுக்கக்கூடிய டெக்னாலஜி நம்ம நாட்டில் இருக்குங்கிறதுக்கு அந்த ஆள் தெரியல. ஒரு வாத்தியார் மீது என்ன நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். நம்ம நாட்டினுடைய சட்டத்தின் அடிப்படையில் ஏற்கனவே இப்படி குற்றச்சாட்டுக்கான ஒரு வாத்தியாருக்கு ஆயுள் தண்டனை ஒரு நீதிமன்றம் கொடுத்திருக்கிறது. இதையெல்லாம் எக்ஸிக்யூட் செய்கிறதுக்கு தான் போக்சோ என்ற ஒரு சட்டம் இருக்கிறது. நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம், படிச்சிருப்போம். அது என்ன போக்சோ அப்படின்னா, இங்கிலீஷில் POCSO, அதோட அப்ரிவேஷன் என்னன்னா ப்ரீவென்ஷன் ஆஃப் சில்ட்ரன் அகெயின் செக்ஷுவல் அஃபென்சஸ். சரி, இந்த சட்டம் மற்ற சட்டத்திலிருந்து எந்த வகையில் உயர்ந்தது, உங்களுக்கு என்ன பாதுகாப்பு தருது? முதல் விஷயம், ஒரு குற்றச்சாட்டுக்கு ஒரு சம்பவத்திற்கு ஆளான, ஒரு துன்புறுத்தலுக்கு ஆளான ஒரு குழந்தை வந்து கம்ப்ளைண்ட் செய்வதற்காக காவல் நிலையம் வரைக்கும் வர வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் எப்படி போகிறது, அப்பா அம்மா கூட்ட எப்படி போகிறது அப்படிலாம் நீங்கள் யோசிக்கவே வேணாம். வெறும் இமெயிலேயே நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். விசாரணை அதிகாரி கண்டிப்பாக ஒரு பெண் அதிகாரி தான் நியமிக்கப்படுவார். மோஸ்ட்லி இந்த அபியூஸுக்காளாகிறது பெண் குழந்தைகள் என்பதால் கண்டிப்பாக ஒரு பெண் அதிகாரி. அவரும் போலீஸ் யூனிஃபார்மில் வந்து விசாரிக்க மாட்டார், ஒரு சாதாரண கேஷுவல் ட்ரெஸ்ஸில் உங்கள் வீட்டுக்கு ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் வர மாதிரி, ஒரு சொந்தக்காரங்க வர மாதிரி வந்து உங்ககிட்ட தன்மையாக தான் விசாரிச்சுட்டு போவாங்க. விசாரணை ஆரம்பித்த 30 நாட்களுக்குள்ளார எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணோம். சரி, இது கோர்ட்டு கேஸுக்கு போயிடுச்சுனா பல வருஷம் இழுக்குமே, 10 வருஷம் 15 வருஷம்? நோ. இப்படிப்பட்ட வழக்குகளில், போக்சோ அடிப்படையில் நடைபெறக்கூடிய அந்த கேஸுகளில் 12 மாதத்தில் விசாரித்து நீதி நிலைநாட்ட பண்ணோம், 1 வருஷத்தில் ஜட்ஜ்மெண்ட் தரணும். ஜட்ஜ்மெண்ட்டில் ஏதாவது ஒரு காம்பன்சேஷன், ஒரு நிவாரண தொகை குறிப்பிடப்பட்டிருந்தால் அந்த குறிப்பிடப்பட்ட 30 நாட்களில் அது செட்டில் செய்யப்படணும். இந்த அளவுக்கு ஒரு கேடயமாக, குறைந்தபட்ச கேடயமாக போக்சோ சட்டம் என்பது இந்த நாட்டினுடைய சிறுவர் சிறுமிகளை பேணி பாதுகாக்குது. அது மட்டும் இல்லை, ஒருத்தர் எனக்கு அதை எப்படி சொல்லக்கூட சங்கடமாக இருக்குது, ஒரு பாலியல் சித்திரவதை, ஒரு அப்யூஸ், ஒரு ரேப்பை அட்டம் பண்ணி ஃபிசிக்கலாக அப்யூஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. அந்த நோக்கத்தோடு அப்ரோச் பண்ணாலே பனிஷபிள். எது நோக்கத்தோட அப்ரோச் பண்ணுறது? நீ நல்லா இருக்க, அழகாக இருக்க, சினிமாவுக்கு போகலாமா, உன்னுடைய ட்ரெஸ் இப்படி இருக்குது, உன்னுடைய ப்ரைவேட் பார்ட்ஸை பற்றி பேசி இப்படி எல்லாம் பண்ணாலே இது வந்து ஒரு அவேர்னஸ்ங்கிறதால வேறு வழி இல்லாமல் சங்கடப்பட்டு நான் இதை சொல்கிறேன். இது எல்லாமே அந்த நோக்கத்தோடு அப்ரோச் செய்கிறது பனிஷபிள். ஒரு ரேப் பண்ணால் அதுக்கு என்ன, அந்த அஃபென்ஸுக்கு என்ன பனிஷ்மெண்ட்டோ அதில் 50% அட்ராக்ட் ஆகும். அந்த நோக்கத்தோடு பேசுவதும் பனிஷபிள். சரி, ஒருவேளை குற்றவாளி வந்து ஒரு பெரிய போலீஸ் அதிகாரி, சோல்ஜர், இல்லை ஒரு பெரிய கவர்மெண்ட் எம்ப்ளாயி, அப்போ என்ன பண்ணுறது? ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, போக்சோவின் அடிப்படையில் சாதாரண மனிதனுக்கு வரக்கூடிய தண்டனையை விட யூனிஃபார்மில் இருக்கக்கூடியவங்க இப்படி ஒரு குற்றத்தின் கீழே கைது செய்யப்பட்டால் அவங்களுக்கு டபுள் த டைம் அந்த தண்டனை வந்து போய் சேரும். ஒரு ஆயுள் தண்டனைனா யூனிஃபார்ம் போட்ட ஒருத்தரோ, ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயோ, ஒரு கவர்மெண்ட் டீச்சரோ இதை பண்ணிட்டாங்கன்னா ரெட்டை ஆயுள் தண்டனையாக அவங்களுக்கு கிடைக்கும். அந்த அளவுக்கு போக்சோ சட்டம் நுணுக்கமாக உருவாக்கப்பட்டிருக்கு. சரி, ஓகே, வீட்டில் சொந்தக்காரங்க யாரோ ஒருத்தவங்க அப்யூஸ் பண்ணுறாங்க, அவர்களுக்கும் இந்த சட்டம் பொருந்தும். உடனடியாக அந்த இடத்துல பாதுகாப்பு இல்லாத அந்த இடத்துல இருந்து உங்களை வந்து நீக்கி கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான ஒரு ஹோமில் வைத்து உங்களுக்கான பாதுகாப்பை இந்த சட்டம்
உறுதி செய்கிறது. ஸோ விசாரணையிலிருந்து அந்த டைம்லைன்லேருந்து ஒரு வருஷத்துக்குள்ளே நீதி நிலைநாட்டுறதுலேருந்து ஆக்சஸ் டு ஜஸ்டிஸ்லேருந்து இப்படி பனிசபிள் அஃபென்ஸ் மற்ற சட்டங்கள்லாம் இவர் குற்றவாளி தப்பு பண்ணிட்டார்னு ப்ரூஃப் பண்ண வேண்டியது மற்ற எல்லாருடைய கடமை. பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் போராடுவார், போலீஸ் போராடணும். ஆனால் போக்ஸில் மட்டும் குற்றம் சாட்டப்பட்டவர் தான் குற்றம் செய்யவில்லை என்பதை அந்த வாத்தியார் தான் நிரூபிக்கணும். இப்போ இந்த கேஸை வச்சு பேசுவோமே, இப்போ ராஜகோபாலன் கைது பண்ணிட்டாங்க, அவர் வந்து நம்ம கில்ட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணோம், நோ நான் குற்றம் செய்யலன்னு ராஜகோபாலன் தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணோம். ஸோ போக்சோ என்பது ஒரு சிறந்த கேடயம் இந்த சிறுவர்களுக்கு சிறுமிகளுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த பத்மசேஷாத்ரி வாத்தியார் கைதின் பிறகு நிறைய பள்ளிக்கூடங்கள்லேருந்து பல சீனியர்ஸ் அலுமினி இப்போ படிக்கிற பசங்களாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் யாரோ ஒரு சில இதை போன்ற கருப்பு ஆடுகள் இருப்பாங்க, அந்த கையவர்களை அடையாளம் கட்ட வேண்டியது நம்ம எல்லோருடைய பொறுப்பு. இதற்காக விசாரிப்பதற்காக இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் கமிஷனர் மேடம் அவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணியோ வாட்ஸ்அப் மூலமாகவோ நீங்கள் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாம். அந்த நம்பர் சொல்கிறேன், 9444-77-22-22. மறுபடியும் சொல்கிறேன், 9444-77-22-22. இந்த நம்பருக்கு நீங்கள் எப்போ வேணால் உங்களுடைய கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணலாம், உடனடியாக விசாரிக்கப்படும். எனக்கு சின்ன வயசில் நிறைய நண்பர்கள் இருக்காங்க. அப்போ எல்கேஜிலேருந்து கிளாஸ் எடுத்த டீச்சர்லேருந்து காலேஜ் வரைக்கும் எடுத்த டீச்சர்ஸ் வரைக்கும் என்னுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மாதிரி எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி தான் அவங்க. தினந்தோறும் பேசுவாங்க, அவங்களையெல்லாம் நான் வந்து தெய்வமாக பார்க்குறேன், மிகப்பெரிய ஸ்தானத்தில் வச்சுருக்கேன் என் குருவில். ஆனால் அதுலேயும் ஒரு சிலர் என்னை வந்து சின்ன வயசில் அப்யூஸ் பண்ணாங்கங்கிறது எனக்கு அப்போ தெரியல, இப்போ புரியுது. என் நிறத்தை வைத்து, என் உருவத்தை வைத்து, நான் ஃபஸ்ட் பெஞ்ச்லேயே உட்காரக்கூடாதுன்னு ஒரு வருஷம் ஒரு மிஸ்ஸு அவங்க கிளாஸை போக முடியும் என்னை கூட்டி போய் லாஸ்ட் பெஞ்சில் உட்கார வைப்பாங்க. ஓப்பனாக மற்ற பசங்களும் சொல்லுவாங்க, அவனாம் வந்து முன்னாடி வந்துட்டானா, நீலாம் என்ன பண்ணுவ அப்படின்னு. இப்போ ஒரு அன்பார்லிமெண்ட்ரி வார்த்தையெல்லாம் சொல்லி அந்த வயசில் கேட்கக்கூடாத வார்த்தையெல்லாம் நான் கேட்டேன். ஒரு வாட்டி லஞ்சில் மீன் எடுத்து நான் சாப்பிட்டுட்டேன், எங்கள் வீட்டில் ஆசையாக மீன் செஞ்சு கொடுத்தாங்கன்னு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி வேற சாப்பிட்டா, அதை சாப்பிடாத பசங்க கூட ஆசையில் எடுத்து சாப்பிட்டாங்க. இதை கண்டுபிடிச்ச மிஸ்ஸு ஒரு கதை சொன்னாங்க, நம்மளுடைய எல்லா டாய்லெட்டும் சாக்கடைக்கு போகுது, சாக்கடையெல்லாம் ஆற்றுக்கு போகுது, ஆறு கடலுக்கு போகுது, அந்த கடலில் இருக்க மீனெல்லாம் அதை தின்னுது, அந்த மீனை இது தின்னுதுன்னு என்னை காமிச்சாங்க. அந்த சம்பவத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் நான் மீனே சாப்பிடாம இருந்தேன். எங்கள் வீட்டுக்கு தெரியாது, ஏன்டா நீ மீன் சாப்பிட மாட்டேன்னா எங்கள் அம்மாலாம் ரொம்ப வருத்தப்படுவாங்க. இல்லை எனக்கு மீன் மட்டும் வேண்டாமா நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். அது எவ்வளோ பெரிய புள்ளி பாருங்கள், எவ்வளோ பெரிய ஒரு வெர்பல் அப்யூஸ் பாருங்கள். ஆனால் அதே போன்ற காலகட்டங்கள்லாம் எந்த அவேர்னஸும் இல்லாமல் அதெல்லாம் நாங்கள் கடந்து வந்துட்டோம். ஒருவேளை அந்த அப்யூஸ், அந்த அவேர்னஸ் இருந்து அந்த அப்யூஸுங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருந்தால் இன்னும் நாங்கள் வந்து பாதுகாப்பான ஒரு வகுப்பறையிலிருந்து வந்திருப்போம். எங்களுக்கு கிடைக்காதது அந்த பாதுகாப்பு அடுத்த தலைமுறைக்கு அது கிடைக்கட்டுமே. ஸோ எதற்காகவும் தயங்காதீங்க. முதல் விஷயம், எல்லா ஸ்கூல்லையும் சைல்டு ப்ரொடக்ஷன் பாலிசி ஒன்று இருக்குது அரசாங்க சட்டத்தின்படி. எல்லா இன்ஸ்டியூஷன்லேயும் ஒரு கம்ப்ளைண்ட் பாக்ஸ் ஒன்று இருக்குமே, அது சும்மா கண் துடைப்பு கிடையாது. அரசாங்கத்தின் அறிவுறுத்தலின்படி ஒரு கம்ப்ளைண்ட் பாக்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். இப்போ தான் எல்லாம் ஆன்லைன் எஜுகேஷன் ஆயிடுச்சு, இப்போ அந்த கம்ப்ளைண்ட் பாக்ஸ் டிஜிட்டல் கம்ப்ளைண்ட் பாக்ஸாக மாறணும். உங்களுடைய ஸ்கூல்ஸுடைய போர்ட்டல்ஸில் இந்த டிஜிட்டல் கம்ப்ளைண்ட் பாக்ஸை நீங்கள் ட்ரான்ஸ்பரண்ட்டாக வைக்கணும். எந்த பேரண்ட் வேணாலும், எந்த ஸ்டூடெண்ட் வேணாலும் அதை கம்ப்ளைண்ட் பண்ணலான்ற ஆக்சஸ் டு தட் கம்ப்ளைண்ட் பாக்ஸ் வந்து நீங்கள் வந்து உறுதிப்படுத்தணும். தப்பு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் மதம், சாதி, வேற ஜெண்டர் எல்லாத்தையும் தாண்டி குற்றவாளிகள் தண்டிக்கப்படும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இந்த அவேர்னஸ் உங்களுடைய எல்லா குழந்தைகள்கிட்டையும், ஃபேமிலி குரூப்ஸ்லையும், டீச்சர்ஸ் கிட்டையும், ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டையும் பகிர்ந்துக்குங்க. லெட்ஸ் பில்ட் எ பெட்டர் நேஷன் ஃபார் அவர் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். நன்றி.